ஜெர்மனியில் கடவுச்சீட்டு அடையாள அட்டை பெற காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். ஏற்படும் புதிய மாற்று. ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு முதல் டிஜிட்டல் நடைமுறைகள் கட்டாயமாக்கப்படுவதால் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டையை பெறுவதற்கான நடைமுறை எளிதாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மே மாதம் 1 முதல் புதிய நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடவுச்சீட்டு உட்பட முக்கிய ஆவணங்களை பெற அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என அறிவிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு மே முதல் ஜெர்மன் கடவுச்சீட்டு அல்லது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் குடியிருப்பாளர்கள் டிஜிட்டல் கடவுச்சீட்டு புகைப்படத்தை சமர்ப்பிக்க முடியும். கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டை அமைப்பில் நிர்வாக நடைமுறையை குறைத்து டிஜிட்டல் மயமாக்கலை முன்னோக்கி செலுத்துவதே இதன் நோக்கமாகும். ஜெர்மனியில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டையை விரைவாக பெறுவது மற்றும் நிர்வாக நடைமுறை குறைவாக இருக்கும். அதற்கமைய பயோமெட்ரிக் கடவுச்சீட்டு புகைப்படங்கள் எதிர்காலத்தில் டிஜிட்டல் மயமாக்கப்படும் காகிதத்தில் புகைப்படங்கள் இனி அனுமதிக்கப்படாது. கடவுச்சீட்டு புகைப்படங்களை புகைப்பட ஸ்டுடியோவில் அல்லது அதிகாரிகளின் சிறப்பு இயந்திரங்களில் எடுக்கலாம். ஏப்ரல் மாதம் இறுதி வரை ஜெர்மனியில் பயோமெட்ரிக் கடவுச்சீட்டு புகைப்படத்தை காகிதத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும். இதுவரை அமலில் உள்ள விதிகளின்படி உயர்தர காகிதத்தில் புகைப்படங்கள் அச்சிடப்பட வேண்டும். பொதுவாக மக்கள் சிறப்பு புகைப்பட நிலையங்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் மே மாதம் முதல் டிஜிட்டல் புகைப்படங்கள் வழக்கமாகிவிடும். 2024 அரசாங்கத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மாற்றங்கள். விண்ணப்பத்தாரர் ஜெர்மனியில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைகள் தபால் மூலம் வழங்கப்படும்.